மதுரையில் யார் பெரிய ஆள் என இன்ஸ்டாகிராமில் சவால் விட்டு ஸ்டேட்டஸ் வைத்ததற்காக இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகர ஜெய்ஹிந்த்புரம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்ற இளைஞர் தனது பெற்றோர்களின் டீ கடையை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் சூர்யாவின் நண்பர்களான தேன்ராஜ், பாண்டியன், விஷ்ணுகுமார், சரவண பாண்டி உள்ளிட்ட 6 பேரும், அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் ராஜா, ராஜேஷ் ராஜா உள்ளிட்ட 8 பேருக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக தெருவிற்குள் யார் பெரிய ஆள் என்பதில் அடிக்கடி சண்டை நடைபெற்று வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 3 மாதமாக இன்ஸ்டாகிராமில் யார் பெரிய ஆள் மோதி பார்க்கலாம் என்றும் விரைவில் சந்திப்போம் எனவும் பல்வேறு பதிவுகளை பதிவிட்டும் ரீல்ஸும் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 23 தேதி பிரவீன்ராஜ் மற்றும் அவரது நண்பர்கள் இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு எதிராக ஸ்டேட்டஸ் போடுவையாடா என்று கூறி சூர்யாவை வெட்டியுள்ளனர். பின்னர் சூர்யா தப்பியோட முயன்றபோது அவரை துரத்தி தலை கால் என மாறி மாறி வெட்டியுள்ளனர். இதில் படுகாயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சூர்யா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் சூர்யாவை வெட்டி படுகொலை செய்ததாக ஜெய்ஹிந்த்புரம் காவல்துறையினர் பிரவீன் ராஜா, ஜலாலுதீன், லிங்கராஜா, மாதேஷ், ஒரு சிறுவன் உட்பட 8 பேரை கைது செய்தனர். பின்னர் அவர்களிடம் இருந்து வாள்கள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் இன்ஸ்டாகிராமில் மோதலை தூண்டும் வகையில், மிரட்டல் விடுக்கும் வகையிலும் வீடியோ பதிவுகள் மற்றும் ஸ்டேட்டஸ் பதிவுகள் பதிவிடுபவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாநகர காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2019 திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் கட்டப்பட்ட கட்டிடம் தரம் இல்லை என தமிழ்நாடு சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் திருச்சியில் பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற உறுதிமொழி குழு சார்பில் குழு தலைவர் வேல்முருகன் தலைமையில் உறுதிமொழி குழு உறுப்பினர்கள் திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர். குறிப்பாக திருச்சி சுற்றுலா மாளிகை வேளாண்மை பொறியியல் பயிற்சி மையத்தை வலுப்படுத்துதல், திருச்சி கியாபே அரசு மருத்துவக் கல்லூரியில் புதிதாக கட்டப்பட்ட 150 இருக்கைகள் கொண்ட தேர்வு அறை, திருச்சி கோட்டை காவல் நிலையம் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த குழுவின் தலைவர் வேல்முருகன் திருச்சி மாவட்டத்தில் பல இடங்களில் ஆய்வு செய்ததில் அரசு மருத்துவக் கல்லூரியில் 2019 கட்டப்பட்ட கட்டிடம் தரமற்ற முறையில் உள்ளதாகவும், அந்த கட்டிடத்தை கட்டிய ஒப்பந்ததாரரை அழைத்து அவருடைய சொந்த செலவிலேயே அதனை சரி செய்து தர வேண்டும் என உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். அரசு கல்லூரியில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி கழிவறைகள் சுத்தமாக இல்லை எனவும், கதவுகள் உடைந்துள்ளதாகவும், அதனை சரி செய்ய வேண்டும் எனவும் கூறினார். அதேபோன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழகத்திற்கான ஆராய்ச்சி மையம், அங்கே காட்சியகம் போன்ற பணிகள் அமைப்பதற்கு 20 லட்சம், 10 லட்சம் என்கிற அளவில் 4 உறுதிமொழிகள், அந்த 4 உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை குழு நேரடியாக சென்று ஆய்வு செய்தது. அந்த ஆய்வின் போது அங்கு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதர பணிகளுக்காக 3 லட்சம் ரூபாய் ஒரு இனத்திலும், 7 லட்சம் ரூபாய் ஒரு இனத்தின் கீழும் வழங்கப்பட்டு அந்த பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அடுத்தது நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2019 அங்கு 1,59,57 லட்சம், அதற்கு பிறகு கொஞ்சம் கூடுதல் நிதியோடு அங்கே ஒரு மேல்தளம் கட்டடம் கட்டுகின்ற பணி, அது உறுதித்தன்மை குழுவுக்கு திருப்தி அளிக்கவில்லை. பத்திரிகை நண்பர்கள் கூட வந்தவர்கள் காலை படம் எடுத்தார்கள், அங்கங்கே சிதிலமடைந்து விரிசல் ஏற்பட்டு பாதிப்படைந்திருக்கிறது. அந்த ஒப்பந்ததார் யார் என்று கண்டுபிடித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம், பொதுப்பணித்துறை SCEE அவர்கள் அவரை அதை அனைத்தையும் அவர் செலவிலேயே ரிப்பேர் செய்து கொடுக்க வேண்டும் என்று குழு உத்தரவிட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அப்படி தரமற்ற பில்டிங்கை கட்டித்தந்த அந்த நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட் செய்ய வேண்டும் என்று குழு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அரசுக்கும் உரிய பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது. செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வார் என கூறிய ஸ்டாலின் இப்போது தியாகி என கூறுவது நகைச்சுவையாக உள்ளதாக பாஜகவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அடுத்த மணவாள நகரில் உள்ள திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தில் உறுப்பினர் சேர்க்கை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய எச் ராஜா, திருப்பூர், கோவை, கிருஷ்ணகிரி பகுதிகளில் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் ஊடுருவி உள்ளதாகவும், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் சினிமா நடிகர்களின் பின்னால் செல்லாதீர்கள் என திமுக அமைச்சர்கள் கூறுவது, உதயநிதி பின்னால் போகாதீர்கள் என வெளிப்படையாக பேச முடியவில்லை எனவும் விமர்சித்து பேசினார். மேலும் குளித்தலையில் ஸ்டாலின் பேசிய போது திமுக ஆட்சி அமைந்ததும் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார் எனவும், இப்போது தியாகி என பேசுவது நகைச்சுவையாக உள்ளதாகவும் கூறினார். பங்களாதேஷை சேர்ந்த
சரியான ஆவணங்கள் இல்லாது 6 பேர் கைது செய்யப்பட்டார்கள். நேற்றைய தினம் திருப்பியும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நான் 3 மாதங்களுக்கு முன்பாகவே சேலத்தில் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் சந்திப்பில் திருப்பூர், கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி போன்ற இடங்களிலே பங்களாதேஷிலிருந்து வந்திருக்கின்ற ஊடுருவல்காரர்கள் பெரிய எண்ணிக்கையில் இருப்பதாக எனக்கு தகவல் இருக்கிறது. அவர் வந்து அவர் கடமை மறந்து கட்சிக்காக, கட்சிக்கு எதிரான கருத்துக்கள் இருப்பவர்களை துன்பப்படுத்துறதுக்கான செயலில் ஈடுபட்டிருக்காரோன்னு சந்தேகம் வருது. அதனால் காவல்துறை தங்களுடைய போக்கை திருத்தி கொள்ளணும்னு கேட்டேன். நீங்களா எதுவும் கேட்குறனா கேட்க. ஜாமீன் கிடைச்சிருக்கா, அந்த ஜாமீன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா, பல கருத்து வந்துட்டு இருக்கா, அதனால அதுல நான் இப்போதைக்கு கருத்து சொல்லல. சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயில் பகுதியில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை விவசாயிகள் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயில் பகுதிக்கு வருகை புரிந்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை யாழ் இயற்கை வேளாண் பண்ணை விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பைச் சேர்ந்த விவசாயிகள் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் கடந்த சம்பா 2024 பருவம் தவறி பெய்த மழையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகையை இதுநாள் வரை வேளாண் துறை அலுவலர்கள் பெற்றுத்தராமல் அலைக்கழிப்பதாகவும், இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்திட வேண்டும் என கூறியிருந்தார். இவ்வாறு பல்வேறு மனுக்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் விவசாயிகளிடம் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இந்நிகழ்வில் அமைச்சர் மெய்யநாதன், அன்பின் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அரசு கொறடா கோவி செலியன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். செந்தில் பாலாஜி தியாகம் செய்துவிட்டு சிறைக்கு செல்லவில்லை எனவும், மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் கொள்ளையரிடம் சாவி கொடுத்ததற்கு சமம் என செந்தில் பாலாஜி குறித்து விஜய பிரபாகரன் பேசியுள்ளார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் தேமுதிக கட்சி நிர்வாகியின் திருமணத்தில் கலந்து கொண்ட விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் அப்பகுதியில் 200 பேருக்கு அரிசி மற்றும் புடவைகள் என நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் செந்தில் பாலாஜி ஜாமீன் குறித்து பேசிய போது, செந்தில் பாலாஜி ஒன்றும் தியாகம் செய்துவிட்டு சிறைக்கு செல்லவில்லை எனவும், உப்பு சாப்பிட்டவர்கள் தண்ணீர் குடித்துதான் ஆக வேண்டும் என கூறினார். மேலும் மீண்டும் அவர் கையில் அமைச்சர் பதவி கொடுத்தால் கொள்ளையர் கையில் சாவி கொடுத்ததற்கு சமம் என காட்டமாக பேசினார். என்ன பாரு, தியாகம் செஞ்ச ஜெயிலுக்கு போன, ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போனாரு, நூற்றுக்கணக்கான பெயில்கள் தாண்டி இன்னைக்குதான் ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. இது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, தப்பு செஞ்சவங்க தண்ணி குடிச்சுதான் ஆகணும், அந்த மாதிரி சாரி உப்பு செஞ்சா தண்ணி குடிச்சுதான் ஆகணும், அந்த மாதிரி தப்பு செஞ்சிருக்காரு. ஜெயில் தண்டனை கூட அனுபவிச்சிருக்காங்க. அது இவ்வளவு நாள் தள்ளி இன்னைக்கு பெயில வந்திருக்காங்க. இதுக்கு நான் என்ன சொல்றது, இனி அது அரசாங்கம் எடுத்து இன்னைக்கு அவங்க அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது. மீண்டும் கொடுத்தாங்கன்னா திமுக வந்து கொள்ளையர் கையில திரும்பி சாவியை கொடுக்குற மாதிரி தான். அவங்க அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீலிங் இருக்குன்னு தான் அர்த்தம். அதை கொடுக்காம தவிர்க்கணும், இதுதான் நாங்கள் சொல்றோம். தேன்கனிக்கோட்டை அருகே விவசாயியிடம் 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அதிகாரி லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள சந்தனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வெங்கடேசன் என்பவர் சிட்டாவின் பெயர் மாற்றுவதற்காக கடந்த 3 மாதத்திற்கு முன்பு தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த ஜமாபந்தியில் மனு அளித்துள்ளார். இது சம்பந்தமாக துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் வெங்கடேசன் சந்தனப்பள்ளி கிராம நிர்வாக அலுவலர் மாதேஸ்வரன் என்பவரை அணுகிய போது சிட்டாவில் பெயர் மாற்றம் செய்ய அவர் 4000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயி வெங்கடேசன் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் அளித்ததைத் தொடர்ந்து மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி கிருஷ்ணராஜன், இன்ஸ்பெக்டர் பிரபு தலைமையிலான 8 பேர் கொண்ட குழுவினர் அங்குள்ள கணினி மையத்தில் வெங்கடேசன் கிராம நிர்வாக அலுவலரிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் 4000 கொடுக்கும் போது கையும் களவுமாக கொடுத்து கிராம நிர்வாக அலுவலர் மாதேஸ்வரனிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வேடச்சந்தூர் அருகே திமுக ஒன்றிய பொருளாளர் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள குன்னம்பட்டியைச் சேர்ந்த மாசி என்பவர் திமுக வேடச்சந்தூர் தெற்கு ஒன்றிய பொருளாளராக உள்ளார். இவரது மனைவி முத்துமாரி நாகம்பட்டி ஒன்றிய கவுன்சிலராக உள்ளார். இந்த நிலையில் மாசி பெருமாள் கவுண்டன்பட்டியில் உள்ள தனது தோட்டத்திற்கு இருசத்திர வாகனத்தில் சென்றபோது அங்கு வரை வழிமறித்த மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் மாசியின் கை துண்டான நிலையில் அவர் துடிதுடித்து உயிரிழந்தார்.
தகவலறிந்து அங்கு சென்ற வேடச்சந்தூர் போலீசார் மாசியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்க முயன்ற போது மாசியின் உறவினர்கள் ஆம்புலன்ஸை மறித்து குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி மறியல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவலறிந்த திண்டுக்கல் மாவட்ட ADSP மகேஷ் சம்பவ இடத்திற்கு சென்று மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாசியின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடியில் முதியவர் காலில் நரம்பு வெடித்து ரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மத்திய வாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி நகரின் மத்திய பகுதியில் உள்ள பால விநாயகர் கோவில் சாலையில் 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் கால் பகுதியில் நரம்பு வெடித்து அதிக ரத்தப்போக்கு ஆனதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து வழிகால் துடித்த முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவலின் பேரில் அங்கு சென்ற மத்திய பாகம் காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த முதியவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உயிரிழந்தவர் யார் என்று தகவல் சேகரிக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். வேலூரில் முன்விரோதம் காரணமாக பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அரிப்பாளுடன் சுற்றித் திரிந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரம் பகுதியில் முன்விரோதம் காரணமாக இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட தகராறில் பொது வீதியில் இரு தரப்பினரும் அரிப்பாளால் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் பாகையும் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் உத்தரவின் அடிப்படையில் பாகையும் காவல் ஆய்வாளர் நாகராஜன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு இதில் இருதரப்பைச் சேர்ந்த ஜாபிர் ஷரீப், இம்தாத் ஷரீப், ஜாபர், இம்தியாஸ் என்று 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். மேலும் கைதானவர்களிடமிருந்து 4 செல்போன்கள், 4 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 3 அருவாள்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவருக்கு பரிசு பொருட்கள் அனுப்புவதாக கூறி 1,65,000 ரூபாய் மோசடி செய்த வழக்கில் நைஜீரியாவை சேர்ந்தவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி சைபர் கிரைமில் கடந்த 2021 பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைமில் வழக்கு பதிந்து விசாரித்து வந்த நிலையில் மோசடி செய்து கர்நாடக மாநிலத்தில் தங்கியிருந்த நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த புசமா ஃபேவர் பேட்ரிக் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் பண மோசடியில் கூட்டாளியாக ஈடுபட்ட ஈகோ ஓகோ என்ற நபரை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.